நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க எப்போது பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த உடல் மொழி மாடுலேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரகன்ஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும். இந்த குரலை நீங்கள் வேற எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பேசும்போதும் அதே டோனில் தான் இருக்கும், காயத்ரி ரகுராம் பேசும்போதும் அதே டோன் தான் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு மாமி இருந்துச்சுன்னா அந்த மாமி பேசும்போதும் இதே டோன் தான் இருக்கும். அதுதான் அந்த பாஜகவோட திமிருங்க, வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது தானே அந்த பார்ப்பன திமிரு. அது வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இதுங்க லூசுங்க, நீங்க பண்ற வேலை முட்டாள்தனமா இருக்குடா, அதை சரி பண்ணுங்கன்றாரு. ஒன்னு, ஹோட்டல்ல விற்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் 18% ஆக்கிடு, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஒரே பில்லு போட்டுருவேன் நான். அவர் சாப்பிட்டதுக்கும் 18%, பார்சல் வாங்கினதுக்கும் 18% பில்லை போட்டு நான் முடிச்சுவேன். நீ சாப்பாட்டுக்கு ஒரு பில்லு போடுன்ற, ஸ்வீட் பார்சலுக்கு ஒரு பில்லு போடுன்ற, காரம் பார்சலுக்கு ஒரு பில்லு போடுன்ற, இது வந்து பைத்தியகாரத்தனமா இல்லையா? நீங்க வகுக்கக்கூடிய அந்த பெண்கள் அப்படின்ற இலக்கணத்துக்குள்ள நீங்க பேசலையே, நீங்க ஆம்பளையோட ஜாஸ்தியா தானே பேசுறீங்க, சட்டசபையில பேசும்போது எப்படி பேசுறீங்க, ஸ்பீக்கரே மிரட்டுற மாதிரி பேசுறீங்க நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் ஒரு பெண் என்றும் பாராமல் அப்படின்னு பேசுறது வந்து எவ்வளவு சந்தர்ப்பவாதமாக தான் இதை நீங்க பாக்கணும். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா மட்டும் நான் ஒரு பொண்ணு கிட்ட மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு பேசுறது, மற்ற நேரத்துல பேசும்போது மத்தவங்களை எல்லாம் மனுஷனே நீங்க மதிச்சு பேசுனது இல்லையே, மனுஷனா கூட நீங்க மதிக்காம தானே பேசுறீங்க மத்தவங்களை பத்தி பார்த்து பேசும்போது. நம்மளை பைத்தியக்காரன் ஆகிறதுக்காகவே ஒரு வேஷம் போடுறது, நம்மளை மட்டும் இல்ல அந்த தொழிலதிபர்களையும் சேர்த்து பைத்தியக்காரன் ஆகிறது, மக்களை பூரா முட்டாள்னு நினைக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மத நிர்வலகன். நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள், நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் முதல்ல. வணக்கம். வணக்கம் மதன். அன்னபூர்ணா உரிமையாளர் அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க, ஒரு தொழிலதிபரை வந்து இப்படி மன்னிப்பு கேட்க வைக்கலாமா? இத்தனைக்கும் வந்து அவங்க ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவராக தான் போய் கலந்துருக்கிறார், மொத்த ஹோட்டல் சங்கமும் போய் மன்னிப்பு கேட்டது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொங்கு பகுதியில் உள்ளவங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது. தொழிலதிபர்களை வந்து கூப்பிட்டு அவமானப்படுத்தா தேசிய அளவில் வந்து அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ராகுல் காந்தி அதுக்கு விளக்கம் கொடுக்குறார், பதில் சொல்கிறார், அவர் விமர்சனங்கள் செய்கிறார். தேசிய அளவில் செய்தியாக்க வேண்டிய விஷயம் அதில் இருக்குதா? ஒரு சாதாரண ஒரு கலந்துரையாடல் கூட்டம், உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குறதுக்கு நிதியமைச்சர் வந்திருக்கிறாங்க, பிரச்சனைகள் சொல்கிறாங்க, சரி செய்கிறதுக்காக கேட்குறாங்க, அதில் போய் வந்து அதை மொத்தத்தையும் திசை திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது, எப்படி பார்க்குறீங்க? நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க எப்போது பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த உடல் மொழி மாடுலேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரகன்ஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும். அது பாராளுமன்றத்தில் பேசும்போதும் சரி, ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதும் சரி, இல்லை தனியாக இருக்கும்போது பேசினாலும் சரி, எப்போதுமே அந்த ஒரு அரகண்ட் குரல்லே இருக்கும். இந்த குரலை நீங்கள் வேறு எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பேசும்போதும் அதே டோனில் தான் இருக்கும், காயத்ரி ரகுராம் பேசும்போதும் அதே டோன் தான் இருக்கும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு மாமி இருந்துச்சுன்னா அந்த மாமி பேசும்போதும் இதே டோன் தான் இருக்கும். இது வந்து அவர்களுக்கான இந்த பார்ப்பன திமிரில் பேசுறது, பார்ப்பனிய திமிரை காட்டுறதுக்காக பேசுறது. இல்லை, அவங்க ஒரு நாட்டின் நிதியமைச்சர், பெரிய பின்னாடி வருவாங்க, நாட்டின் நிதியமைச்சர் எல்லாம் எப்படி ஆனாங்கன்றதுக்கு எல்லாம் பேசணும்னா அது தனியாக பேசணும். நீங்கள் அந்த பஞ்சதந்திரம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட பொண்ணு ஐஸ்வர்யா வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, ஒரு பார்ப்பன மனைவியா, அந்த டோன் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக பொருந்தும் நிர்மலா சீதாராமனுக்கு. இது வந்து அவர்களுக்கு என்ன ஒரு நினப்புனா, நாம் வந்து பார்ப்பனர்கள், நம்ம வந்து வசந்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பெரியார் வர்ற வர உங்களையும் உள்ளே தான் தூக்கி போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க, வீட்டில் மாடு மாதிரி தான் கட்டி வச்சுருந்தாங்கன்றதே மறந்துட்டீங்க. மறந்துட்டு இன்றைக்கி அதிகாரத்துக்கு வர முடிஞ்சுது, வெளியே வந்து பேச முடியுது அப்படின்னோடனே ஒரு பார்ப்பன ஆணாகவே இவங்களும் தன்னை உணர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கூப்பிட்டது எதுக்கு கூப்பிட்டீங்க? ஜிஎஸ்டியை பற்றி கலந்துரையாடல். அது மட்டுமே இல்லை, அவங்க வந்து அரசாங்கம் நாங்கள் பல்வேறு சட்டங்களை திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறோம், பட்ஜெட்டில் சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம், தொழில் முனைவோர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நாங்கள் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக சார் அதை உயர்த்தியிருக்கிறோம், சிலதெல்லாம் இன்னும் உயர்த்தியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அந்த ஜிஎஸ்டியில் வந்து ஒரு கலந்துரையாடல் தானே வச்சுருந்தாங்க. அவர் வந்து இப்போது நம்மை போன்றவர்கள்லாம் வந்து ஜிஎஸ்டியை குறைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அவர் குறைன்னு கூட சொல்லலை, அவர் கூட்டினாலும் கூட்டியோ எனக்கு பில்லு போடுறதுக்கு வசதியாக கொடுங்க, ஏன்னா கம்ப்யூட்டரே குழம்புதுன்ற. ஆமாங்க, இப்போ அவர் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து 2 வகையான உணவுகள் விற்பனை ஆகுது. ஒன்று சமைத்த உணவுகள், பொங்கல், வடை, இட்லி, தோசை, காப்பி இதெல்லாம் வருது, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, அதுக்கு 18% ஜிஎஸ்டி. பேக்கெட் ஃபுட்டுன்னு விற்கிறாங்க, அங்கேயே ஒரு கவுண்டர் இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் முறுக்கு,
ஒரு பேக்கெட்டு காரா பூந்தி, ஒரு பேக்கெட் ஜிலேபி அப்படின்னு பேக் பண்ணி ரெடியாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா அப்படி அப்படியே ஒரு ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த காரத்துக்கு வந்து 12% ஜிஎஸ்டி, இந்த ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி. இப்போ ஒருத்தன் வந்து சாப்பிட்றான், ஒரு காஃபியை குடிக்கிறான், ஏதோ ஒன்று சாப்பிட்றான், வடை காஃபி சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி போவோம், காரம் வாங்கி போகணும்னு வாங்குறேன்னீங்களே, 3 பில்லு போடணும். நீங்கள் இதுக்கு 18% ஜிஎஸ்டி போடணும். சா அவன் குடித்த காஃபி, அவன் வாங்கின காராபூந்திக்கு 12% ஜிஎஸ்டி போட்டு இன்னொரு பில்லு போடணும். அப்புறம் அவன் வாங்கின ஜிலேபிக்கு 5% ஜிஎஸ்டி போட்டு இன்னொரு பில்லு போடணும். அப்போ அது வந்து மென்டல் டார்ச்சர் மட்டும் இல்லை, டெக்னிக்கலி ப்ராப்ளம் தானே. அந்த டெக்னிக்காலிட்டி அவர் வந்து விளக்கி சொன்ன ஒரு காரணத்துக்காக, கோயம்புத்தூர்காரன்னா குசும்பு, கோயம்புத்தூர் குசும்பில் பேசுகிறாரு அவர், இவ்வளோக்கும் தெளிவாக சொல்கிறார். வேறு யாரையோ வேணாமா, நம்ம வானதி அம்மாவே வருவாங்க எங்கள் ஹோட்டலுக்கு, அவங்க ஒரு காஃபி சாப்பிடுவாங்க, ஒரு ஸ்வீட் வாங்குவாங்க, ஒரு காரை வாங்கி போவாங்க, ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு பில்லு போட வேண்டியிருக்கு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்தி கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. இல்லை அதில் என்னென்னா அவர் பேசுனது தவறு இல்லை, ஆனால் அங்கே சாப்பிட போனவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்கிறாரு அவர். சாப்பிட்ற விஷயம் இது பர்சனலான விஷயம், அது ஒரு ரூமில் பேசலாம், ஒரு ஹாலில் பர்சனலாக சந்திக்க போய் பேசிக்கலாம், புது வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற விஷயத்தை சொல்லலாம். ஏங்க ஒரு உதாரணம் தானுங்க சொன்னார், உதாரணம் தானே சொன்னார். இப்போ வானதி அம்மாவே வராங்கன்னு வச்சுக்கோங்க, வேற யாரும் சொல்லணும், ஆனால் ஜிலேபியே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த பாஜகவோட திமிருங்க, வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தானே அந்த பார்ப்பன திமிரு. அது வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நீ என்ன சாப்பிட்ற சாப்பிட்லன்றதெல்லாம் பேச்சு, அங்கே பிரச்சனை என்னன்றதை அவர் விளக்கி சொன்னால் அதை விட்டுட்டு அவர் சொன்னதை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? வடக்கை வந்து ஸ்வீட்டுக்கு வந்து 5% போடுறாங்க, தெற்கு சாப்பிட்ற காரத்துக்கு வந்து 18% போடுறாங்க அப்படின்றத வானதியே சொன்னாங்கன்னு சொல்கிறார். இல்லை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல அது, இதில் போட்டு கொடுக்கறதுலாம் இல்லைங்க, இது ஒரு உதாரணத்துக்காக தான் அவர் சொல்கிறாரு. வடக்கை வந்து ஸ்வீட் நிறைய விற்கிது, அங்கே 5% போட்டிருக்கீங்க, தெற்க காரம் தான் நிறைய விற்கிது, 12% போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் உதாரணம் சொல்லி விளக்கும்போது அந்த உதாரணத்தில் போய் நோண்டி 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 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து பைத்தியகாரத்தனமான ஒரு வேலை. என்ன சம்பவம், என்ன பிரச்சனை, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஹோட்டலில் விற்கக்கூடிய பொருட்களுக்கு 3 வகையாக ஜிஎஸ்டி இருக்குது. அப்போ ஒரு கஸ்டமர் வந்தார்னா நான் 1 பில் கொடுக்கணுமா, 3 பில் கொடுக்கணுமா? 3 பில் கொடுத்தா கஸ்டமர் கடுப்பாக வர ஆக மாட்டாரா? ஏன் அதை ஒரே பில்லாக போட மாட்டியா அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு காஃபி சாப்பிட்டா அவர் சொன்ன உதாரணம் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக குழந்தைக்கு புரிகிற மாதிரி அவர் உதாரணம் சொல்லி சொல்கிறார். ஒருத்தங்க வராங்க காஃபி குடிக்கிறாங்க, அதுக்கு நான் பில்லு போட்டால் 5% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி போடணும். ஒரு பேக்கெட் ஸ்வீட் வாங்குறாங்க, அதுக்கு நான் 5% ஜிஎஸ்டி போட்டு இன்னொரு பில்லு போடணும். இன்னொரு காரம் வாங்குறாங்க, அதுக்கு 12% தான் போடணும். அப்போ ஒரு கஸ்டமர் வாங்குற 3 பொருளுக்கு 5% பில்லு ஒன்று போடணும், 12%க்கு ஒரு பில்லு போடணும், 18%க்கு ஒரு பில்லு போடணும்னா இது பைத்தியகாரத்தனமாக இருக்குல்ல, வேலை செய்ய முடியுமா இது மாதிரி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேள்வியில் இருந்த நியாயத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் முட்டாள்தனமாக ஆளை விட்டு மிரட்டி அவரை வரவழைச்சு. இல்லை அவங்க சொல்கிறது என்னென்னா அப்படிலாம் இல்லைங்க, நான் பேசுனது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது, வீடியோலாம் அந்த மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்குது, அம்மாவை சந்திச்சு நான் மன்னிப்பு கேட்கணும்னு அவரே தான் கேட்டாருன்னு. ஆமாம் ஆமாம், அவரே தான் கேட்பார், அவரே கேட்பார். அப்புறம் அதை அவருக்கே தெரியாமல் ரகசியமாக நீங்கள் வீடியோ எடுப்பீங்க, வீடியோ எடுத்து அதை ரகசியமாக லீக்கும் பண்ணி விடுவீங்க. ரகசியமாலாம் பண்ணலையா, அவங்களுடைய பிஜேபியுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் கண்டில் அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அதுக்கு அண்ணாமலை மன்னிப்பு வேற கேட்பார், இது மாதிரி தெரியாமல் ரிலீஸ் ஆயிடுச்சு மன்னிச்சிக்கிங்க அப்படின்னா அவர் வேற ஒரு மன்னிப்பு கேட்பார். அவருடைய தனி உரிமையை பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம், அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு. இப்போ இதுக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குற சம்பவத்தை பற்றி ஒரு இன்னொரு உதாரணம் இருக்குங்க. ஒரு காலத்தில் ட்ரிப்ளிகனில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்ராஸ் ரோடு பெல்ஸ் ரோடுன்னு 2 ரோடு ஜாயின் ஆகும், சேப்பாக்கம் ஸ்டேடியத்துலேருந்து ஒரு ரோடு வரும், அது பேர் பெல்ஸ் ரோடுமாங்க. இந்த பக்கத்துலேருந்து பீச்சிலேருந்து அந்த கண்ணகி சிலைக்கிட்ட போய் ஜாயின் ஆகிற ரோடு பைக்ராஸ் ரோடுமாங்க. இது ரெண்டும் ஜாயின் ஆகக்கூடிய அந்த கார்னரில் ஒரு பிராம்னால் கப்பே அப்படின்னு ஒன்று இருந்தது, முருடிஸ் பிராம்னால் கப்பே அப்படின்னு இருந்தது. அப்போ அந்த பேரை மாற்றுங்கன்னு சொல்லி 1 வருஷம் போராட்டம் நடக்குது, 56-57 காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 பேர் போய் அங்கே நிற்பாங்க கருவி சட்டை போட்டு, இங்கே சாப்பிடாதீங்க, பிராம்னால் கப்பேன்னு பேர் வச்சுருக்கான், மாற்ற சொன்னால் மாற்ற மாட்டான், இங்கே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி டெய்லி அங்கே ஒரு 10 பேர் நிற்பாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 10 பேர் வருவாங்க. இப்படியே மாற்றி 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 1 வருஷமாக போராட்டம் நடக்குது. பத்தாவதுக்கு இந்த ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுவாங்க, மேலேருந்து சுடுதண்ணி எடுத்து ஊற்றி விடுவாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு 1 வருஷம் போராட்டம் பண்ணாங்க. போராட்டத்தின் முடிவில் அந்த ஓனர் வந்து பேரை மாற்றிடுறேன்னு மாற்றிட்டு முருடிஸ் ஐடியல் கப்பே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெறுமனே முருடிஸ் கப்பே
அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி நான் 90ல் வரும்போது வெறும் முரடி கஃபே அப்படின்னு தான் இருந்தது. இந்த சம்பவங்கள்லாம் நான் மாறினதுக்கு அப்புறம் அந்த ஓனர் வந்து பெரியாரை போய் நேராக சந்திக்கிறார். சந்தித்து, ஐயா எங்கள் ஆளுங்க ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க, மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதை புகைப்படம் எடுக்க கூட அனுமதிக்கல பெரியார். அவர் கேட்குறாரு ஃபோட்டோ எடுப்போம்னு. சேச்சா அதெல்லாம் தப்புங்க, வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வாங்க நம்ம ஃபோட்டோ எடுப்போம், இப்போ நீங்கள் வந்தாங்கன்னா மன்னிப்பு கேட்க தான் வந்தீங்கன்ற மாதிரி எல்லோரும் வெளியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது, அடுத்த இன்னொரு முறையாக வந்தீங்கன்னா அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இப்போ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மட்டும் விடுதலையில் கூட அந்த செய்தியை பற்றி எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவர் பெரியார். அப்படி சொன்னதுனால தான் அவர் பெரியார். என்கிட்ட ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? ஒருத்தனோட மனசை மாற்றுறதுக்கு அவர் வேலை செஞ்சார். அவன் மனசு மாதிரி மாற்றிட்டான், அதை வந்து மாறுத்திட்டு பற்றியா நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்லாம் அவர் இன்னும் பெருமையாக பீத்திக்கலாம் இல்லை. இதுங்க லூசுங்க, நீங்கள் பண்ணுற வேலை முட்டாள்தனமாக இருக்குடா, அதை சரி பண்ணுங்கன்றார் அவர். ஒன்று, ஹோட்டலில் விற்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் 18% ஆக்கிடு, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஒரே பில்லு போட்டுருவேன் நான். அவர் சாப்பிட்டதுக்கும் 18%, பார்சல் வாங்கினதுக்கும் 18% பில்லை போட்டு நான் முடிச்சுவேன். நீ சாப்பாட்டுக்கு ஒரு பில்லு போடுன்ற, ஸ்வீட்டு பார்சலுக்கு ஒரு பில்லு போடுன்ற, காரம் பார்சலுக்கு ஒரு பில்லு போடுன்ற, இது வந்து பைத்தியகாரத்தனமாக இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த அவருக்கு நான் தான் சொல்கிறேன் பைத்தியகாரத்தனம்னு, அவர் அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தலை. இது போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா இது இல்லையாங்க, கம்ப்யூட்டரே திணறது பில்லு போடுறதுக்கு, இது எல்லாத்தையும் ஒரே பில்லுக்கு எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் தன் தரப்பாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆளை விட்டு மிரட்டி அவரை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்து, எடுத்த வீடியோ அண்ணாமலையை வச்சு லீக் பண்ணி, மறுபடியும் அண்ணாமலையை வச்சு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லி, இப்போ இதெல்லாம் என்ன எங்கே கொண்டு போய் முடிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல கோயம்புத்தூர் பெல்ட்டு தான் பாஜகவுக்கு சப்போர்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட அங்கே கூட அவங்க ஒரு சீட் கூட ஜெயிக்கலைன்றது வேறு விஷயம். இப்போ அந்த லேசான சப்போர்ட் இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்குல்ல, அப்போ ஒரு முதலாளி, ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி, சங்கத்தோட தலைவர், அவருக்கே இந்த கதினா இவர்களின் காட்டாட்சி எந்த அளவுக்கு கொடூரமாக போகும் அப்படின்றத மற்ற முதலாளிகள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. அதுவும் போக இப்போ வரக்கூடிய அந்நிய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையை மட்டும் சார்ந்து இல்லை, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி வர அவர் எல்லா பக்கமும் கொண்டாடுறாரு. ஃபோர்டு கூட மறுபடியும் திறக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஃபோர்டே இப்போ திரும்ப திறக்க போகிறாங்க. பழைய ஆட்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன்றாங்களாம், புதுசாக வேறு ஆள் எடுக்கிறேன்றாங்களாம், ரொம்ப புதுசாக இருக்கிற. இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன ஆகுனா, கோயம்புத்தூர் தான் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ன்றது மாறிடும். அது ஏற்கனவே மாறிடுச்சு. கோயம்புத்தூரில் வந்து கன்வென்ஷனல் இண்டஸ்ட்ரி தான், சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் சென்னை தான் வந்தாகணும். சென்னை, திருச்சி இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போக போகிறாங்க. அது எல்லாம் மாறப்போகுது. கோயம்புத்தூருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸே இன்னும் கொஞ்சம் குறைய போகுது. ஏன்னா வெறும் கன்வென்ஷனல் பிஸ்னஸ் மட்டும்தான் அங்கே ஓடிக்கிட்டுருக்குது. இப்போது இன்னைக்கு அன்னபூர்ணாவுக்கு நடந்தது, நாளைக்கு கௌரி சங்கருக்கு நடக்குமா நடக்காதா, நாளைக்கு ஏ டு பிக்கு நடக்குமா நடக்காதா, நாளைக்கு ஏ டு பிக்கு நடக்கிற அதே இது லக்ஷ்மி மில்ஸுக்கு நடக்குமா நடக்காதா, சக்தி சுகர்ஸ்க்கு நடக்குமா நடக்காதா, யாருக்கு வேணாலும் நடக்கும். அப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுப்பாங்க கோயம்புத்தூரில் சேர்ந்த முதலாளிகள்லாம், நாம் என்ன தான் உளுந்து உளுந்து சப்போர்ட் பண்ணாலும் அவங்க பாப்பார புத்தியை காட்ட தான் செய்வாங்க. நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்டதை தான் நம்ம பார்க்குறோம். வானதி சொன்ன என்ன சொல்கிறாங்க, என்னிடமும் ஒரு மன்னிப்பு கேட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. தான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி கொண்டவன் என்பதே அவர் சொன்னார், அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ஒத்த கருத்து உள்ளவர்கள், சிந்தனை கொண்டவர்கள் தான் அவங்க. அதில் அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறது சாதாரண விஷயம் தானே, இதை ஏன் இஷ்யூ ஆக்கணும்? நீங்கள் திமுக காரங்க சேர்ந்துக்கிட்டு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அதை நெகட்டிவாக பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. எங்க இதை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் சும்மாங்க. யாரை வேணால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லிடலாம், நாளைக்கு உங்களை நான் ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லலாம், இல்லை நீங்கள் என்ன ஆர்எஸ்எஸ் காரன் கூட சொல்லிடலாம். ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல இருக்காரா இல்லையான்றத யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. கடவுள் இருக்காரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி, ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோதான் போய் எங்கேயாவது குண்டு வைன்னா அனுப்பி விடுவாங்க, மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. நாத்துராம் கோட்ஸை காலத்துலேருந்து அது தானேங்க பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டால் எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா ஒரு சால்ஜாப்புக்காக சொல்கிறது. ஏன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிற, பாஜக சப்போர்ட்ருன்னு சொல்ல வேண்டியதுன்னு நேராகவே அதை சொல்ல வேண்டியது. ஆர்எஸ்எஸ் சொல்லும்போது ஒரு ஐடியாலஜிக்கல் சப்போர்ட்டர்னும் சேர்ந்து தானே வருது. எங்க ஆர்எஸ்எஸ் ஆட்சி செய்து பாஜக தானே ஆட்சி செய்து, அப்போ பாஜகவோட அஜெண்டாவை என்னன்றது தானே நம்ம கேள்வி கேட்கணும். ஆர்எஸ்எஸ் பத்தி போய் இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இதில் ஆர்எஸ்எஸ் உள்ள கொண்டு வரீங்க? அல்ல, அவர் எங்க அழுதாங்க, எங்களுக்குள்ள ஒரு பேசி முடிச்சிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. என்னத்த பேசி முடிப்பீங்கன்னு தான் எனக்கு புரியலன்ற. ஒருத்தர் உங்களுக்கு நல்ல சஜஷன் சொல்றாரு, சரியா? நல்ல சஜஷன் சொன்னால் வண்டியை வந்து நீங்கள் ஓட்டுறீங்க, ஏங்க இப்படி தப்பாக ஓட்டுறீங்க, இதை இப்படி சரியாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது வண்டிக்கும் நல்லதுன்னு அவர் சொன்னால், எனக்கு வண்டி ஓட்ட நீ சொல்லித்தருவியா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு கூட்டு அவனை மிரட்டுவீங்களா? இது தமிழ்நாட்டில் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் கொங்கு பகுதியில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது.
வானதி சீனிவாசன் அவங்க அவங்களுடைய தொகுதிகளுக்கு மட்டும் இல்லாமல் குங்க பகுதிக்கு சேர்ந்து ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு முயற்சி செஞ்சார். அதில் ஒரு சின்ன பிரச்சனை. இதை வந்து ராகுல் காந்தி ஒரு தேசிய பிரச்சனை ஆகிட்டாரு. அவர் வந்து அவர் ட்வீட் போட்டு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து நாடு முழுக்க அவங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுங்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? இது வந்து போன ஆட்சியில் ஸ்டாலின் சொன்ன பதில் தான் இதுக்கு பதில் சொல்லணும். எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார் அவர். அந்த மாதிரி எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன அவியலாக பண்ணுவாங்க? நீங்கள் சும்மா இல்லாமல் பப்பு இளவரசர் அவர் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பேசுவீங்க, அப்போல்லாம் வந்து நாங்கள் வாய் மூடிட்டு பேசாமல் இருக்கணும். உங்களுக்கு நோக்குது நான் மட்டும் இந்த டொமேட்டோ சாஸ் பிளட்டு மேட்ருக்கு வர மாதிரி தானே இருக்குது. நீங்கள் லூஸ்தரமாக எதாவது பண்ணுவீங்க, அதுவும் அவர் உங்களை எதிர்த்து பேசி ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டு என்ன சொல்கிறீங்க, உங்கள் சஜஷன்லாம் கொடுங்கன்றீங்க, அந்த சஜஷனாக அவருக்கு சொல்கிறாரு. சொன்னோடனே நீ எப்படி அப்படிலாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரையே கூட்டும் மிரட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன பைத்தியகாரத்தமா இல்லையா? அதை வந்து ராகுல் காந்தி ஏன் அரசியல் பண்ணுகிறார் அப்படின்னா, அப்புறம் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவார். அவர் அரசியல் தான் பண்ணுவார், அவர் எதிர்கட்சி தலைவர், அதை தான் செய்வார். அவர் ஜாதியெல்லாம் உள்ள கொண்டு தேவையில்லாமல் பூத்துறாங்க. அவங்க ஒரு அமைச்சராக வந்துருக்கிறாங்க, அமைச்சராக கருத்துக்கள் கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. இதில் எங்கேருந்து வந்தது ஜாதி? திமுகவினர் இந்த திராவிட இயக்கத்தினர் திட்டமிட்டு அதுக்குள்ள சாதியை புகுத்தி குழப்பி விடுறாங்க. இது நான் ஆரம்பத்திலே சொன்னது தாங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மாமி எப்படி பேசுதுன்னு பாருங்கள். அந்த குரலோட துணியும் நிர்மலா சீதாராமனோட குரலோட துணியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த பார்ப்பன திமிரோட பேசுறது நாங்கள்லாம் இன்னும் உன்னதெல்லாம் விட ஜாஸ்தி. சரி, அப்போ ஆண்கள் பேசும்போது இந்த மாதிரி ஏற்று நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா, அல்லது கிண்டல் கலியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா? இந்த நக்கல் பேச்சு எங்கேருந்து வருது? எதிரில் இருக்கிறவங்க பொம்பளைங்க தானே அப்படிங்கிற அலட்சியத்திலிருந்துன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வகுக்கக்கூடிய அந்த பெண்கள் அப்படின்ற இலக்கணத்துக்குள்ளே நீங்கள் பேசலையே, நீங்கள் ஆம்பளை விட ஜாஸ்தியாக தானே பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ சட்டசபையில் பேசும்போது எப்படி பேசுகிறீங்க? ஸ்பீக்கரே மிரட்டுற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் ஒரு பெண் என்றும் பாராமல் அப்படின்னு பேசுறது வந்து எவ்வளோ சந்தர்ப்பவாதமாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா மட்டும் நான் ஒரு பொண்ணுக்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு பேசுறது, மற்ற நேரத்தில் பேசும்போது மற்றவங்களெல்லாம் மனுஷனே நீங்கள் மதித்து பேசுனது இல்லையே, மனுஷனாக கூட நீங்கள் மதிக்காம தானே பேசுறீங்க மற்றவங்கள பற்றி பார்த்து பேசும்போது. அப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவர் வந்து அன்னபூர்ணா ஓனர் போய் மன்னிப்பு கேட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாரும் அவருக்கு ஏற்பட்ட தோல்வியாக பார்க்குறாங்க. இது என்னென்னா நிர்மலா சீதாராமனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் ஏற்பட்ட அசிங்கம். இது அவங்க தான் இப்படி கூட்டு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் அசிங்கம். மன்னிப்புன்றது வந்து நானாக வந்து கேட்கணுங்க. நீங்கள் மிரட்டி நான் மன்னிப்பு கேட்டேன்னா அதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன? நாம் ஈகோ பார்த்தோம்னா நம்ம தொழில் பாதிக்கும், அப்போ சுயநலம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது சுயநலத்தில் வராது. அவர் தொழில் பாதிக்கப்பட்டால் அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2000 பேரோட குடும்பத்தோட மொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். அப்போ இவர் தன்னோட ஈகோ முக்கியம்னு நினச்சி உன்னால் ஆனதை பாரு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்தால என்ன பண்ணியிருப்பாங்க? அன்னபூர்ணா ஹோட்டலை மூடுறதுக்கு உண்டான வேலையை பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதாவும் அதே தானே பண்ணாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் போன லிஸ்ட்டு சொன்னதில் ஜெயலலிதாவை விட்டுட்டேன். ஜெயலலிதா, நிர்மலா சீதாராமன், காயத்ரி ரகுராம், கஸ்தூரி எல்லாரும் அந்த ஒரே டோனில் தான் பேசுவாங்க. அப்போது ஜெயலலிதா மிரட்டின மாதிரி இவங்களும் மிரட்டி ஹோட்டலை மூடுவாங்க. ஹோட்டலில் முன்னே அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அவர் கார் பங்களாவோட அவர் நிம்மதியாக வீட்டில் இருந்துருவார். ஆனால் என்ன நடக்கும்? ஹோட்டல் மூடப்பட்டால் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஒரு 2000 பேரோட குடும்பத்தோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்படும், அவர்களது சாப்பாடு துணிமணியிலேருந்து எல்லாமே பாதிக்கப்படும். அதை உணர்ந்து தான் அவர் வந்து தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து போய் மன்னிப்பு கேட்டிருக்காருன்றப்ப அந்த மன்னிப்பு கேட்க அவர் குனிந்ததன் மூலமாக அவர் உயர்ந்துட்டார். மன்னிப்பு கேட்க வச்சதுனால இவங்க ரொம்ப தாழ்ந்து போயிட்டாங்கன்றது தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். வானதி சீனிவாசன் சொல்லும்போது கொங்கு பகுதியில் வந்து பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டுருக்கிறது, தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற பகுதியில் வந்து இன்னைக்கு வந்து தொழில்கள் டவுனாக போயிட்டுருக்குது, அது காரணம் என்னென்னா தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் தான். அவங்க வந்து மின் கட்டணத்தை வந்து உயர்த்திட்டாங்க, அதனால் வந்து அவங்க மின்சாரத்தினாலேயே நிறையா நஷ்டப்படுறாங்க. இவ்வளோ தூரம் இருக்கக்கூடியவர்களை மீட்டு கொண்டு வரணும், சரி செய்யணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் பேச மாட்டேன்றே இதவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உதய் மின்திட்டம் யார் கொண்டு வந்தது? ஒன்றிய அரசு திட்டம் தான். ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? ஒன்றிய அரசு தான். பண மதிப்பிழப்பு யார் கொண்டு வந்தது? ஒன்றிய அரசு தான். இதில் மாநில அரசு எங்கே வந்தது? இவ்வளோத்தையும் பண்ணது நீங்கள், 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறது நீங்கள், 3 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்குறவன் வாயாலெல்லாம் சிரிக்க மாட்டான், வாயெல்லாம் மூடிட்டு சிரிப்பான். என்ன சிரிப்பு வெளியே கேட்டக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு சிரிப்பாங்க அப்படின்னு, வாயை பொத்தி கொண்டு சிரித்தார்கள்னு சொல்லுவாங்களே அப்படி தான் சிரிப்பான்.
லூஸ்தனமா இல்லை. இந்த தொழில் பாதிக்கப்பட்டதுக்கு முக்கியமானது மூணு காரணிகள். ஒன்று பண மதிப்பிழப்பு, ரெண்டாவது உதயமின் திட்டம், மூணாவது ஜிஎஸ்டி. இது மூணுத்தையும் கொண்டு வந்தது நீ. உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, வருஷம் வருஷம் கரண்டை ஏத்துன்னு சொல்றது நீ. கரண்டை ஏத்துன்னு சொல்லிவிட்டு கரண்டை வந்து மாநில அரசாங்கம் ஏத்திருச்சு அப்படின்றீங்க. இந்த உதய மின் திட்டத்தோட மெயின் ஃப்ளாவே அது தானேங்க. வருஷா வருஷம் கரண்டை ஏத்துன்னு சொல்றாங்க. அதை கொண்டு வந்தது யாரு? ஒன்றிய அரசு. அதை கேள்வி கேட்காம மாநில அரசு தான். பத்து வருஷமா கிழிச்சுக்கிட்டு இருந்தது யாரு? நீங்க தானே கிழிச்சிட்டு இருந்தீங்க. பத்து வருஷம் தாண்டி இன்னும் நீங்க தான் கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மூணு வருஷம் வந்து மாநில அரசாங்கம் கொள்கையின் காரணமாக தொழிலெல்லாம் முடங்கி போச்சுன்னா பத்து வருஷமா தொழில் முடங்கி போனது யாரால? அப்போ நம்மளை பைத்தியக்காரன் ஆகிறதுக்காகவே ஒரு வேஷம் போடுறது. நம்மளை மட்டும் இல்லை, அந்த தொழிலதிபர்களையும் சேர்த்து பைத்தியக்காரன் ஆகிறது. மக்களை பூரா முட்டாளன்னு நினைக்கிறது. தொழிலதிபர்கள் கொங்கு பகுதியில் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. அதான் இனிமேல் புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்னதான் உழுது உருண்டு உருண்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்மளை காலில் போட்டிருக்க செருப்புக்கு கூட மதிக்க மாட்டாங்க. செருப்பை விட கேவலமாக தான் நம்மளை நடத்துவாங்க. நாம் வந்து கடைக்கு நம்ம நம்மளுடைய நிறுவனத்துக்குள்ளே போனால் நம்ம எவ்வளோ அத்தனை பேர் எப்படி நம்மளை முதலாளி முதலாளின்னு மதிக்கிறாங்க. ஆனால் நம்மளை காலுக்கு போடுற செருப்பை விட கேவலமாக மதிக்கிறாங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விரைவில் கொஞ்சோண்டு லேசாக இருக்கக்கூடிய தாமரையும் கருகிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த தலைவர் யார் அப்படின்றது ஒரு பேச்சு இருக்குது. அண்ணாமலை மறுபடி தொடர்வாரா மாட்டாரான்னு ஒன்றும் முடிவெடுக்கலை. அது இன்னும் அப்படியே இருக்குது. இப்போதைக்கு நீ கிளம்பியா அப்படின்னு லண்டன் போயிருக்கிறார். அடுத்து நயனார் நாகேந்திரன் அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு அதில் செலவு பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் செலவு பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளவங்க வானதி சீனிவாசன். அது அவங்களுக்கு வந்து ஒன்றிய அமைச்சரோட நல்ல நெருக்கம் இருக்குது அப்படிங்கிறதோட நல்ல பொருளாதார பலமும் இருக்குது. அவங்க தன்னை தலைவராக முன்னிறுத்துவதற்காக அதை செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று பேசப்படுது. ஒருவேளை வானதி தலைவராக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வானதி வந்து ஒரு தலைமை பண்புக்கு உரியவராக நம்ம பார்க்க முடியாது. அவங்க ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்போக்கன், ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன். இன்றைக்கி நல்ல சவுண்டால் பேசுனாங்க. இல்லை, அது பேசக்கூடிய அந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய செறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. சத்தமாக பேசுறதுக்கு பேர் ஸ்பீக்கிங் பர்சன் இல்லை, இல்லை அமைதியாக பேசுகிறாங்கன்றக்காக சாஃப்ட் ஸ்போக்கன் நான் சொல்ல. நான் சொல்கிறது அந்த கொள்கை அடிப்படையில் இறங்கி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை படைத்தவரெல்லாம் இல்லை. இப்போ நம்ம தமிழிசை அக்காவை எடுத்துங்க, கவலையே பட மாட்டாங்க. தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு அடித்து பேசுவாங்கல்ல, அது மாதிரி வானதி எல்லாம் பேச முடியாது. அதுதான் அப்படியே ஒரு ஆள் இருந்தால் தான் அந்த தலைமை பண்புக்கு ஒரு அழகு மற்றும் அந்த தலைமை பண்புக்கான தகுதியாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் தமிழிசை சவுந்தரராஜனை தாண்டி அந்த தலைவர் பதவிக்கு வரதுக்கு தகுதி படைத்தவர்கள் அந்த கட்சியில் வேற யாருமே இல்லை. இல்லை, தமிழிசை ரெண்டு முறை இருந்துட்டாங்க, ரெண்டு முறைக்கு மேலே தலைவராக இருக்க முடியாது இல்லையா? அது சொல்லிக்க வேண்டியதாங்க. அப்போ ரெண்டு முறைக்கு மேலே இப்போ பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு மோடி விலகிட வேண்டியதுன்னு, ரெண்டு முறைக்கு மேலே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு அமித்ஷா விலக வேண்டியதுன்னு, ரெண்டு முறைக்கு மேலே நிதியமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நிர்மலா சீதாராமனை விலக வேண்டியதுன்னு அண்ணன் சீமான் வந்து எல்முருகனுக்கெல்லாம் குரல் கொடுப்பார். எல்முருகனை எப்படி நீங்கள் ஆக்கலாம், அவர் தோத்து போனவராச்சே அப்படின்னு. தோத்து போனவர் மேலே மந்திரி ஆக்குனதே அண்ணனுக்கு பொறுக்க முடியாது. ஆனால் எலெக்ஷன்லேயே நீ நிற்காம மந்திரியான நிர்மலா சீதாராமனை பற்றி வாயவே திறக்க மாட்டார். ஏன் முதலாளியை ஏற்று பேச முடியாது. காசு கொடுக்குற முதலாளி நாக்பூரில் அப்புறம் திட்டுவாங்க, அதனால அதை பேச மாட்டார். ஸோ இதெல்லாம் இவங்க வசதிக்காக மாத்திக்கிறது. மாத்தறதா இருந்தால் அப்போ எல்லா மந்திரியும் எல்லாரையும் மந்திரி பதவி கொடுத்து தூக்கிற வேண்டியது. நம்ம நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் பிரசலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.